ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், அதில் க்யூபை கட் பண்ணிங்கன்னா ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் ஒரு ரெகுலர் ஹெக்ஸகனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட் மீ ரீட் த ப்ராப்ளம். நான் எ க்யூப் ஆஃப் சைட் 40 mm இஸ் பிளேஸ்ட் அண்ட் கட் பை அ பிளேன் இன் சச் அ வே தட் த ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் இஸ் அ ரெகுலர் ஹெக்ஸகன். Draw the sectional views and true shape of the section. So, normal section of solids உள்ள ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, சாலிடோட டேட்டா கொடுத்துருப்பாங்க, என்ன சாலிட், அதோட சைடு என்ன, அதோட ஹைட் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட ரெஸ்டிங் கண்டிஷன் என்ன, அதாவது ஹெச்பியில் இருக்கா பிபியில் இருக்கா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஒரு எட்ஜ் வந்து பேரலலா பெர்பெண்டிகுலரா, இந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. தென் செக்ஷனல் பிளேன் எந்த இடத்துல கட் ஆகுது, என்ன ஆங்கிளில் கட் ஆகுது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு செக்ஷன் ஆஃப் சாலிட் சம்மில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம், அதாவது கட் பண்ணதுக்கப்புறம் அதோட கட்டிங் செக்ஷன் வந்து ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன், ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படின்னா ஆல் த சிக்ஸ் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர வேற எந்த டேட்டாவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லெட் மீ ட்ரா ஏ எக்ஸ் ஒய் லைன். இனிஷியலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸ் ஒய் லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணியாச்சு. திஸ் ஒன் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஒய். And above the line, the region is VP, and below the line, the region is HP. We know that. Then, next, என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ஒரு க்யூபோட டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ண போறோம். க்யூப் அப்படின்னு சொல்றப்போ அதோட டாப் வியூ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயரோட ரெஸ்டிங் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, தெர் ஆர் த்ரீ சான்சஸ். ஒன்று, ஸ்கொயரை வந்து எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். இன்னொன்று, ஸ்கொயரை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். இந்த ரெண்டு ரெஸ்டிங் கண்டிஷன் காமனாக எல்லா சம்லையும் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, டூ எட்ஜஸ் பர்பண்டிகுலர் டு விபி, அப்படி இல்லை அப்படின்னா டூ எட்ஜஸ் பேரலல் டு விபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் த எட்ஜஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எல்லா எட்ஜுமே 45 degree ஆங்கிள் இன்க்ளினேஷனில் இருக்கும். ஸோ ஆல் த எட்ஜஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து செகண்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, டூ சைட்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அப்படி இல்லைனா டூ சைட்ஸ் ஆர் பேரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ரெஸ்டிங் கண்டிஷன் என்ன அப்படின்னா, செகண்ட் ரெஸ்டிங் கண்டிஷன், ஆல் த எட்ஜஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேர்ட், இன்னொரு ரெஸ்டிங் கண்டிஷன் இருக்குது, என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இன்க்ளைண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும், ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் இப்போ இதை ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் இன்க்ளைண்ட் 30 degree டு ஹெச்பி, இல்லைனா 35 degree, 40 degree, இந்த மாதிரி ஏதாவது ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆங்கிளுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்கொயர் ட்ரா பண்ணுவீங்க. இந்த கண்டிஷனுக்கு, இந்த ப்ராப்ளமுக்கு எந்த ரெஸ்டிங் கண்டிஷனுமே கொடுக்கல. அவங்க வந்து ஒரு க்யூப் இருக்குது, அதோட சைஸ் 40 mm, அதை கட் பண்ணிங்க அப்படின்னா ட்ரூ ஷேப் ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் தான் சூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் கண்டிஷன், ட்ரூ ஷேப் ரெகுலர் ஹெக்ஸகனாக வருது அப்படின்னா, செகண்ட் கண்டிஷன், அதாவது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன் டு விபி அப்படிங்கிற கண்டிஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரூ ஷேப் ஹெக்ஸகனாக வரும். இதை வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, நம்ம அதுக்கு ஸ்கொயர் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஒரு சைடு 40 mm. ஸோ 40 mm லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த 40 mm லைன் ட்ரா பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட XY லைனுக்கு 45 degree இன்க்ளைண்டாக இருக்கணும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த 45 degree லைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. தென் 45 degree லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம், 45 degree லைன், 40 mm லென்த்து, தென் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரிமைனிங் 3 edges ஆஃப் ஸ்கொயரை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் இது க்யூப் அப்படிங்கிறதா, இட் இஸ் கைண்ட் ஆஃப் ப்ரிசம். ஸோ நேம் வைக்கிறப்போ வி கேன் நேம் லைக் தட், ஏ டாப் சர்ஃபேஸ்க்கு ஏபிசிடின்னு வச்சுக்கலாம், டாப் சர்ஃபேஸ்க்கு ஏபிசிடி. பாட்டம் சர்ஃபேஸ்க்கு எப்படி நேம் வைக்கலாம் அப்படின்னா, பிக்யூஆர்எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பிக்யூ தென் ஆர் எஸ் இந்த மாதிரி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா நேம் வச்சுக்கலாம். ஸோ டாப் வியூ முடிஞ்சு போச்சு. அதாவது க்யூபை பொறுத்த வரைக்கும் க்யூபோட எல்லா சைடுமே ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயரோட சைஸ் வந்து 40 mm கொடுத்துட்டாங்க. ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டிங் கண்டிஷனில் 3 different ரெஸ்டிங் கண்டிஷன் இருக்குது. நம்ம இந்த சம்க்கு ரெஸ்டிங் கண்டிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைண்ட் அப்படிங்கிற ரெஸ்டிங் கண்டிஷன் என்ன பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டாப் வியூ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டாப் வியூ வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைண்ட், அதாவது 45 degree இன்க்ளைண்டாக இருக்க மாதிரி ஸ்கொயர் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு ட்ரா பண்ணிட்டோம். தென் வி நீட் டு ட்ரா தி ஃப்ரண்ட் வியூ.
ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணதுக்கு வி ஹவ் டு ட்ரா ப்ரொஜெக்டர் ஃப்ரம் ஆல் த பாயிண்ட்ஸ். எல்லா பாயிண்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் எடுத்துக்கோங்க. தென் வி கேன் கம்ப்ளீட் த பேஸ். பேஸை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் ப்ரிசமுக்கோ பிரமிடுக்கோ அதோட பேஸ் சைடு என்னங்கிறதையும் ஹைட் என்னங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கியூப் அண்ட் டெட்ராஹெட்ரானை பொறுத்த வரைக்கும் அதோட ஹைட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால. ஸோ கியூபோட பேஸ் சைடு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டைமென்ஷன் என்ன மாதிரி பண்ணீங்க அப்படின்னா லைக் 40 mm. இதோட சைட் வேல்யூ, இதோட சைடு என்ன அப்படின்னா 40 mm. இதே 40 mm தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கியூபோட ஹைட்டும் இருக்கும். ஸோ கியூபோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் என்னதுதான் அப்படின்னா 40 mm தான். சரிங்களா, கியூபோட ஹைட்டும் என்னது 40 mm. ஸோ 40 mm ஹைட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கியூபோட ஃப்ரண்ட் வியூவை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் நேம் வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டாப் வியூவில் ஏபிசின்னு வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த லைன் அப்படியே மேலே போகுது. அது வந்து என்ன அப்படின்னா ஏ டேஷ், இது என்ன அப்படின்னா பி டேஷ், இது சி டேஷ், தென் ப்ராக்கெட்டில் இது டி டேஷ். சிமிலர்லி பி டேஷ், கியூ டேஷ், தென் திஸ் ஒன் இஸ் ஆர் டேஷ், திஸ் ஒன் இஸ் எஸ் டேஷ். இந்த சாலிட் ட்ரா பண்ணுறது நேம் வைக்கிறதெல்லாம் டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் உள்ள ப்ரீவியஸ் வீடியோஸை என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. நவ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் தி சிம்பிள் ப்ரொஜெக்ஷன். சிம்பிள் ப்ரொஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம், அதாவது ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படிங்கிற கேட்டுட்டு இருக்க இந்த ப்ராப்ளமுக்கு டாப் வியூ ஸ்கொயர் எப்படி ட்ரா பண்ணும் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன்ங்கிற கண்டிஷனுக்கு ட்ரா பண்ணிவிட்டு தென் டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரூ ஷேப்பை நான் எப்படி அப்டைன் பண்ண போகிறேன், என்னோட கட்டிங் பிளேனோட ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், தென் கட்டிங் பிளேனோட மீட்டிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இப்போது ரெண்டு விஷயத்த வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா மிட் பாயிண்ட். எதோட மிட் பாயிண்ட் அப்படின்னா ஹைட்டோட மிட் பாயிண்ட். இதுதான் டோட்டல் ஹைட்டு. டோட்டல் ஹைட் என்ன அப்படின்னா நம்ம இப்போதான் வந்து மார்க் பண்ணி முடிச்சிருக்கோம். அதாவது கியூபை பொறுத்த வரைக்கும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கியூபோட ஹைட்டும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 40 mm தான் இருக்கும். கியூபோட ஹைட்டும் 40 mm தான் இருக்கும். ஸோ 40 mm மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ ஹைட்டோட ஹாஃப் மிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா 20 mm. ஸோ 20 mm பேஸ்ல இருந்தோ டாப்ல இருந்தோ அந்த 20 mm மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 20 mm தான் என்ன அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட். ஓகே, அதாவது டோட்டல் ஹைட்டு 40 அப்படின்னா அந்த 40ல மிட் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னா 20 mm. அந்த 20 mm ஆக்சிஸ்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா, ஓகே, மார்க் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் என்ன அப்படின்னா டாப்ல இருக்குல்ல, டாப், டாப்போட குவார்டர் பாயிண்ட், அதாவது 1/4 ஆஃப் டாப் ஃபேஸ் லைன். டாப் ஃபேஸ் லைனில் 1/4, அதாவது டோட்டலாக 1 அப்படின்னா இவ்வளோ தூரம் என்ன அப்படின்னா ஹாஃப், அதுலேயும் பாதி என்ன அப்படின்னா அதுதான் வந்து 1/4. ஸோ 1/4 ஆஃப் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹைட்டுக்கு மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா டாப் ஃபேஸில் 1/4 ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் 40 mm லைன் ட்ரா பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், 40 mm ஸ்கொயர் ட்ரா பண்ணியிருக்கீங்க. சரிங்களா, 40 mm ஸ்கொயர் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா டாப் லைன் வந்து எவ்வளோ தூரத்தில் வரும் அப்படின்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 56.6 mm வரும். நீங்கள் 40 mm ஸ்கொயர் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த டாப் ஃபேஸோட லென்த்து. ஸோ இதை ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 28.3 வரும். 28.3 ஆஃப், அதுலேயும் ஆஃப் அப்படின்னா 14.15 கிட்டே வரும். ஸோ 14.15 தூரம், அவ்வளோ தூரம் தள்ளி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அடுத்த கட்டிங் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா, ஸோ ரெண்டு கட்டிங் பாயிண்ட்டை இப்போ மார்க் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு கட்டிங் பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா உங்களோட பிளேன், கட்டிங் செக்ஷனல் பிளேன், சாரி, அதுதான் என்ன அப்படின்னா உங்களோட செக்ஷனல் பிளேன். கீழே ஒரு கட்டிங் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு விசிபிளாக தெரியறது என்ன அப்படின்னா மூணு கட்டிங் பாயிண்ட் தெரியும். ஸோ எப்படி இந்த செக்ஷனல் பிளேன் ட்ரா பண்ணணும், ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஹைட், ஹைட்டோட மிட் பாயிண்ட் என்னங்கிறத பார்க்கணும்.
அதுக்கப்புறம் டாப் ஃபேஸோட டாப் லைனோட 1/4 ஆஃப் டிஸ்டன்ஸ், எய்தர் ரெண்டு, நீங்கள் வந்து லெஃப்ட் சைட்லேருந்தும் பார்க்கலாம் ரைட் சைட்லேருந்தும் பார்க்கலாம், அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டமில் ஒரு பாயிண்ட்டும் கிடச்சிடும், சரிங்களா? ஸோ இப்போ நேம் வைக்கிறேன், பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2 அண்ட் பாயிண்ட் நம்பர் 3 டேஷ். ஸோ மூணு பாயிண்ட் தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்குங்கிறதுனால மூணே மூணு கட்டிங் பாயிண்ட்னா இருக்குது அப்படிங்கிற நிச்சயம் கிடையாது. ஸோ எத்தனை கட்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 1, 2, 3 போட்டாச்சு, தென் 3லேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைனை கீழே வரைக்கும் கொண்டு வாங்க. இப்போ 3ங்கிற பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 3ங்கிற பாயிண்ட் வந்து டாப்பில் இருக்குது, டாப் ஃபேஸில் இருக்குது, சரிங்களா? ஸோ டாப் ஃபேஸில் இருக்கிறதுனால அதை கீழே வரைக்கும் கொண்டு வரும். கீழே வரைக்கும் கொண்டு போனீங்க அப்படின்னா டாப் ஃபேஸ் வந்து என்ன அப்படின்னா ஏபிசிடி. ஸோ ஏபிசிடியில் டாப் வியூவில் ரெண்டு இடத்துல கட் ஆகுது. ஸோ ஒரு பாயிண்ட் 3 அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் வந்து 4. ஸோ இந்த இடத்துல 4ங்கிற இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். தென் ரெண்டாவது 1ங்கிற பாயிண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சரி 2ங்கிற பாயிண்ட் பாருங்கள், 3 முடிஞ்சு போச்சு, 2 பாருங்கள், 2 எதில் இருக்குது அப்படின்னா பிக்யூங்கிற எட்ஜில் இருக்குது, டிஎஸ்ங்கிற எட்ஜில் இருக்குது, ரெண்டு எட்ஜில் ஒரு பாயிண்ட் அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது என்ன அப்படின்னா 5th பாயிண்ட். அதாவது கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணுறப்போ என் கண்ணுக்கு எத்தனை தெரிஞ்சது, மூணே மூணு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சது, 1, 2, 3 அப்படின்னு மார்க் பண்ணிட்டேன். 1, 2, 3 மார்க் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 3லேருந்து வரணும், அதாவது அந்த பாயிண்டில் உண்மையிலே எத்தனை எட்ஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 3ங்கிற பாயிண்ட் வந்து டாப் ஃபேஸில் இருக்குது. இப்போ 1, 2, 3 போயிட்டு மறுபடியும் 1லேருந்து வரக்கூடாது, 1, 2, 3 அப்படின்னா அகைன் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கட்டிங் பாயிண்ட் வந்து அப்படி வரிசையாக வர மாதிரி இருக்கும். ஸோ 3 பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஃபேஸில் இருக்குது. ஸோ டாப் வியூ வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தா டாப் ஃபேஸ் ஏபிசிடியில் ரெண்டு இடத்துல கட்டாச்சு, அப்போ இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் 3 முடிஞ்சு போச்சு. இப்போ 2 பார்த்தீங்க அப்படின்னா 2ங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பிக்யூ டிஎஸ் அப்படிங்கிற எட்ஜுக்கு மேலே இருக்குது, ரெண்டு எட்ஜு மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஸோ 5th பாயிண்ட் நான் அடிஷனலாக சேர்த்துக்கிட்டேன். தென் 1 எங்கே இருக்குது அப்படின்னா பாட்டம் பேஸில் இருக்குது, பிக்யூஆர்எஸில் இருக்குது. ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாப் வியூ வரைக்கும் கொண்டு வரேன். டாப் வியூ வரைக்கும் கொண்டு வந்தேன் அப்படின்னா டாப் வியூவில் பிக்யூஆர்எஸில் ரெண்டு இடத்துல கட் ஆகுது, 1, 2 ரெண்டு இடத்துல கட் ஆகுது. ஒன்று வந்து 1, பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னா இது வந்து பாயிண்ட் நம்பர் 6, ரெண்டு இடத்துல கட் ஆகுதுனால 2.6. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் எனக்கு 6 கட்டிங் பாயிண்ட் கிடைக்கும். அதில் 3ம் 4ம் டாப் ஃபேஸ் ஏபிசிடியில் இருக்குது, 1ம் 6ம் பேஸ் இது அப்படின்னா பிக்யூஆர்எஸில் இருக்குது, 2 அண்ட் 5ங்கிறது என்ன அப்படின்னா வெர்டிகல் எட்ஜஸ், 2ங்கிறது பிக்யூலையும், ஸோ 2ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பிக்யூலையும், 5ங்கிறது எங்கே அப்படின்னா டிஎஸ்லையும் இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 5 கட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 6 கட்டிங் பாயிண்ட், 6 கட்டிங் பாயிண்ட் இருக்குது டாப் வியூவில், இந்த 6 கட்டிங் பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறேன், 6 கட்டிங் பாயிண்ட்டையும் திக்காக கனெக்ட் பண்ணிக்கிறேன், கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த செக்ஷனல் போர்ஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹேட்ச் பண்ணுறேன். ஹேட்ச் பண்ணுறது 45 டிகிரி லைன், ஈக்குவல் ஸ்பேசிங், அப்ராக்சிமேட்டாக ஒரு 3mm இல்லை 4mm இந்த மாதிரி ஒரு ஸ்பேசிங் விட்டு ஈக்குவல் ஸ்பேசிங்கில் 45 டிகிரி தான் என்ன பண்ணுங்க அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுங்க. அதுதான் என்ன அப்படின்னா செக்ஷனல் ஏரியாவை மென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு யூனிவர்சல் நோட்டேஷன், ஒரு ஹேச்சிங் லைன் ட்ரா பண்ணுறது, சரிங்களா? இப்படி ஹேச்சிங் லைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து என்னது, கட் பண்ண செக்ஷனல் போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதெல்லாம் ரிமைனிங் போர்ஷன், அந்த ரிமைனிங் போர்ஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திக் பண்ணுறேன், சரிங்களா? ரிமைனிங் போர்ஷன் திக் பண்ணியாச்சு. அதே மாதிரி மேலேயும் உள்ள ரிமைனிங் போர்ஷனை திக் பண்ணுறேன். ரிமைனிங் போர்ஷனை திக் பண்ணியாச்சு, இது வரைக்கும் தான் ரிமைனிங் போர்ஷன், மற்றலாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன், சரிங்களா? ரிமைனிங் போர்ஷனை திக் பண்ணியாச்சு. சாரி, திக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதோட ட்ரூ ஷேப்பை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். ட்ரூ ஷேப்பை ட்ரா பண்ணுறதுக்கு செக்ஷனல் பிளேனுக்கு பெர்பண்டிகுலராக, இதான் செக்ஷனல் பிளேனுக்கு பெர்பண்டிகுலராக கட்டிங் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன்ஸ் ட்ரா பண்ணணும். இந்த லைன் வந்து கட்டிங் பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணணும். தென் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட செக்ஷனல் பிளேனுக்கு எப்படி இருக்கணும், 90 டிகிரியில் இருக்கணும். 90 டிகிரியில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் டயக்ராமை விட்டு வெளியே, டாப் ஃப்ரண்ட் வியூ விட்டு வெளியே உங்கள் செக்ஷனல் பிளேனுக்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். அந்த லைன் என்ன லைன் அப்படின்னா X1Y1 ஆக்சஸ், X1 அண்ட் Y1. நீங்கள் ட்ரூ ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கானது. இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்ல செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்
பிரமிடு ப்ரிசம் எல்லாமே இருக்கும். யூ கேன் ரெஃபர் த டாபிக. ஓகேங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் சம்மை எப்படி சால்வ் பண்ணுறங்க தான் இதில் பார்க்குறோம். டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நம்ம செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் உள்ள ப்ரீவியஸ் வீடியோஸை லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்ஒய் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எக்ஸ்ஒயிலிருந்து பாயிண்ட் ஒன் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறேன். காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணிவிட்டு அதே இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறேன். அதே லைன் ஒன்னுங்கிற லைன்லேயே, அதே லைன்லேயே எக்ஸ்ஒயிலிருந்து ஒன்னுங்கிற டிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறேன், ஆர்க் அடிக்கிறேன். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் ஒன். சிமிலர்லி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ஒயிலிருந்து சிக்ஸ் அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறேன். அதே மாதிரி அதே லைனில் எக்ஸ்ஒயிலிருந்து சிக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறேன். ஸோ இது பாயிண்ட் நம்பர் சிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி எக்ஸ்ஒயில இருந்து டூ அப்படிங்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறேன். அதே லைனில், அதே ப்ரொஜெக்டார் லைனில் எக்ஸ்ஒயில இருந்து டூ அப்படிங்கிற லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறேன், டூ. அண்ட் தென் எக்ஸ்ஒயில இருந்து ஃபைவ் அப்படிங்கிற பாயிண்ட்டை மெஷர் பண்ணுறேன். அதே லைனில் எக்ஸ்ஒயில இருந்து ஃபைவ் அப்படிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். அண்ட் தென் அகெயின் எக்ஸ்ஒயிலிருந்து த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட்டை மெஷர் பண்ணுறேன். எக்ஸ்ஒயிலிருந்து த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறோம், எக்ஸ்ஒய் லைன்லேருந்து கீழே உள்ள கட்டிங் பாயிண்ட்டை மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே டிஸ்டன்ஸை மார்க் பண்ணுறோம். இதை வந்து எல்லா கட்டிங் பாயிண்ட்டுக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரிப்பீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கிது, இந்த இடத்துல த்ரீ கிடச்சிருது. தென் அதே மாதிரி ஃபோர், ஃபோருங்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறேன், மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபோருங்கிற பாயிண்ட் கிடைக்குது. ஸோ இப்போது இந்த ஆறு கட்டிங் பாயிண்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆறு கட்டிங் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ட்ரூ ஷேப் என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன், அதாவது ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெக்ஸகன் எனக்கு என்ன கிடைக்குது, கிடைக்குது. ஓகே, அன்வான்ட் போர்ஷன் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் சால்வ் த ப்ராப்ளம். அதாவது ஒரு கியூபை செக்ஷனல் பிளேன் வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அதோட ட்ரூ ஷேப் என்னவா கிடைக்கும் அப்படின்னா ஒரு ரெகுலர் ஹெக்ஸகனாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஹேட்ச் பண்ணுங்கள். அகெயின் 45 டிகிரி, எக்ஸ்ஒய் ஒன் லைனுக்கு 45 டிகிரி இருக்கிற மாதிரி கேப் வந்து ஒரு 3 mm இல்லை 4 mm, மேக்ஸிமம் 5 mm வைங்க, அதுக்கு மேலே கேப் போக வேண்டாம். அந்த கேப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 3, 4, 5 வச்சிங்க அப்படின்னா ஓரளவு டீசெண்டான ஹேச்சிங் கிடைக்கும். ஸோ ஒரு சம்முக்கு 3 mm மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஈக்குவலாக 3 mm கேப்பை வந்து த்ரூ அவுட் த ப்ராப்ளம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேச்சிங் வந்து நீட்டாகும். ஓகே, திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம அன்அனிஸ்டி கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் அடிக்கடி வரும். இந்த ப்ராப்ளமில் ரெஸ்டிங் கண்டிஷனோ இல்லை செக்ஷனல் பிளேனுக்கான டேட்டாவோ கொடுத்துருக்கவே மாட்டாங்க. வி ஹவ் டு நோ தட் இப்படி இருந்தால் தான் இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா ஹெக்ஸகன் கிடைக்குங்கிறது நமக்கு ப்ரிப்பரேஷன்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெஸ்டிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயரை ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன்ட் அப்படிங்கிறத மாதிரி செட் பண்ணிவிட்டு கியூபை ட்ரா பண்ணிக்கணும். கியூபை ட்ரா பண்ணதுக்கப்புறம் செக்ஷனல் பிளேனுக்கு ஹைட்டோட மிட் பாயிண்ட் டாப் ஃபேஸோட 1/4 டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா செக்ஷனல் பிளேன் கிடைக்கும். தென் வி கேன் கண்டினியூ வித் ரெகுலர் ப்ரொசீஜர் ஃபார் தி ப்ரிசம். ப்ரிசம்க்கு எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரெகுலர் ப்ரொசீஜர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த ட்ரூ ஷேப் விச் இஸ் நோன் அஸ் ரெகுலர் ஹெக்ஸகன். அந்த ஹெக்ஸகனோட சைஸை மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த சிக்ஸ் சைட்ஸ் ஆர் ஈக்குவலி டைமென்ஷன். ஓகே, தேங்க்யூ.